ஜோதிட தகவலில் நவகிரகங்களின் திருவிளையாடல்களைப் பற்றி உங்களிடம் உரையாற்றி வரக்கூடிய நான் இன்று நவகிரகங்களில் மிக முக்கிய கிரகமான சந்தரனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற உள்ளேன் நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியவர் சந்திரன் ஆவார் சந்திரன் ஒரு ராசியில் எங்கு இருக்கிறாரோ அதனையே ஜென்ம ராசியாக கொண்டு பலா கூறக்கூடிய முறையானது இந்திய ஜோதிட முறையில் அதுவும் தமிழ்நாட்டு ஜோதிட முறையில் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது பொதுவாக மேலை நாடுகளில் சூரியனின் சஞ்சாரத்தை கொண்டு பலா கூறுவார்கள் ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் சந்திரன் எங்கு இருக்கிறாரோ அந்த இருக்கக்கூடிய நிலையினை கொண்டு அந்த இருக்கக்கூடிய ராசியை கொண்டு ஜென்ம ராசியாக கொண்டு பலாபலன்களை கூறக்கூடிய முறையானது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கடைபிடித்து வருகிறார்கள் அதாவது சந்திரனை கொண்டுதான் ஜென்ம ராசி என கொண்டு கோச்சார பலன்களை கூறுகிறார்கள் பொதுவாக சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் மிக மிக குறுகிய காலம் தங்கக்கூடிய கிரகமாக சூரிய சந்திரன் விளங்குகிறார் ஒரு ராசியில் இரண்டே கால் நாள் விகிதம் பனிரெண்டு ராசிகளையும் முழுமையாக சுற்றி வருவதற்கு சுமார் இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்வார் சூரியன் சந் சூரியனை சந்திரன் சேர்கின்ற போது சூரியன் இருக்கக்கூடிய ராசியை சந்திரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தொடுவார் அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சந்திரனும் சூரியனும் இணைகின்ற நாளை தான் நாம் அமாவாசை என்று கூறுகிறோம் அதுபோல சூரியனுக்கு ஏழாம் சந்திரன் வருவதை தான் பௌர்ணமி என்று கூறுகிறோம் பொதுவாக சூரியன் வந்து அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரை உள்ள காலங்கள் வந்து வளர்பிறை காலம் என்று கூறுவார்கள் அந்த சந்திரன் வளர்பிறை காலமாக வளர்ந்து வரக்கூடிய நாட்களாக சஞ்சரிக்கக்கூடிய நாட்களில்தான் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதுகிறார்கள் பொதுவாக அதனை தான் வளர்பிறை காலம் வளர்ந்து வரக்கூடிய காலம் அது மட்டுமின்றி பல சுபகாரியங்கள் நடத்துவதற்கு உகந்த காலம் என வர்ணிக்கிறார்கள் அதுக்கடுத்து சந்திரன் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வர உள்ள காலங்கள் தேதிபிறை காலம் என்று கூறுகிறார்கள் தேய்கின்ற காலம் என்பதனால் இந்த தேதிபிறை காலங்களில் முழுமையாக சுபகாரியங்களை தவிர்க்கக்கூடிய பழக்கமானது கடந்த காலங்களில் இருந்தது ஆனால் தற்போது ஒரு அஷ்டமி நவமி வரை தேதிபிறையில் அஷ்டமி நவமி வரை முடிந்தவரை முதல் ஏழு நாட்கள் ஏழு ஆறு ஏழு நாட்களுக்கு மட்டும் சுபகாரியங்களை செய்யக்கூடிய பழக்கமானது தற்போது படிப்படியாக மாறி வருகிறது பொதுவாக அந்த சந்தரனானவர் நவகிரகங்களில் மிக முக்கிய கிரகமாகும் சந்தரனானவர் ஒருவருக்கு என்னென்ன விஷயத்திற்கு காரகத்துவம் வகிக்கிறார் என பார்த்தால் அதாவது ஒரு நபருக்கு தனிப்பட்ட நபருக்கு தாய் உணவு ருசி ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் மனநிலை மனோம் அதாவது வந்து மன தைரியம் வலது கண் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் என பல விஷயம் சொன்ன கோல்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதாவது நீர் உடம்புல வந்து நீர் சேரக்கூடிய அமைப்பு சில இடங்களில் நீர் சேர்ந்து கட்டியாக ஆகக்கூடிய சூழ்நிலை போன்ற வினா போன்ற விஷயங்கள் அனைத்திற்கும் சந்தரனானவர் காரகனாவார் சில பொது விஷயங்கள் என்னென்ன விஷயத்திற்கு காரகத்துவம் என பார்த்தால் சந்தரனானவர் தாய் காரகன் மட்டுமின்றி சில அரசாங்க விஷயத்திற்கும் உணவு உணவு தானியங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் மருந்து துறைக்கு கூட காரகன் காரகனாவார் அடுத்து பார்த்தால் உங்களுக்கு வந்து கடல் சார்ந்த பகுதிகள் கடல் சார்ந்த பகுதியில் வகிக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் மேற்கொள்வது வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது போன்ற சகலவிதமான விஷயத்திற்கும் சந்தனம்தான் காரகனாவார் அடுத்து சந்தனானவர் மனோகாரகன் என்பதனால் ஒருவர் திடமாக செயல்படுவதற்கும் தைரியமாக செயல்படுவதற்கும் சந்தனானவர் பலமாக இருக்க வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் சந்தனானவர் பலமாக இருந்தால் அவர்கள் தைரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு மற்றவைகளை வழிநடத்தக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும் அதுவே சந்தரனானவர் பாதிக்கப்பெற்று பலகீனமாக இருந்தால் சிலருக்கு வந்து மனநிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை அது மட்டுமின்றி பார்த்தீர்கள் என்றால் சிலர் வந்து பைத்தியமாக கூடிய சூழ்நிலை கூட உண்டாகிறது சந்தரன் பலகீனமாக இருந்தால் பைத்தியமாக கூடிய சூழ்நிலை கூட உண்டாகிறது பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் ஜென்ம லகனத்திற்கு ரெண்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் அமையப்பெற்று சந்திரானவர் ரெண்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் பெற்று பாவகிரகங்களால் பலகீனமாக இருந்தால் பாவகிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்களில் பாதிப்பு ஏற்படுகிறது கண்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கண்களில் நீர் சம்பந்தப்பட்ட நீர் வடிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு கட்டி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட கண்களிலே சிறு சிறு கட்டிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட கண்களை ஒட்டி கட்டிகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகிறது அதுபோல சந்தரனானவர் தாய்காரகன் என்பதனால் உங்களுக்கு ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் பாவமும் சந்திரனும் பாதிக்கப்படுகின்ற பொழுது நான்காம் பாவமும் சந்திரனும் பாதிக்கப்படுகின்ற பொழுது தாய்க்கு சோதனை உண்டாகிறது தாய் வழி உறவினர் வகையில் பகைகள் உண்டாகிறது நிம்மதி குறைவு ஏற்படுகிறது அதுபோல ஒருவரின் ஜாதகத்தில் சந்தரனானவர் உங்களுக்கு பார்த்தீங்க என்றால் ஆறு எட்டு ஆகிய ஸ்தானங்களில் அமைய பெற்று பாவகிரக சேர்க்கை பெற்று அமைய பெற்றால் ஜல சம்பந்தப்பட்ட உணவு பாதிப்புகள் உண்டாகிறது அது மட்டும் இல்லாமல் உடல்ல வந்து கட்டி கட்டிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ரணக்கட்டி ரணக்கட்டிகள் ஏற்படக்கூடிய அமைப்பு சிலருக்கு சின்ன சந்தனால் ஏற்படக்கூடிய அதாவது சாப்பிடற சாப்பாடே வந்து உண்ணும் உணவே விஷமாகக்கூடிய அமைப்பு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கு காரணகர்த்தாவாக சந்தரன் விளங்குகிறார் காரணகர்த்தாவாக சந்திரன் விளங்குகிறார் இந்த சந்தனானவர் அதுவே ஒருவர் ஜாதகத்தில் நல்ல பலமாக ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நல்ல பலமாக அமைய பெற்றால் எதிலும் தைரியத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு மனோதைரியம் மன வலிமையுடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது பொதுவாக சந்தரன் ஒருவரின் ஜாதகத்தில் பலமாக அமைய பெற்றால் நல்ல பலமாகவும் தைரியமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகும் என கூறினேன் அதுவே சந்தனவர் பலகீனமாக அமைய பெற்றால் அதாவது சந்தனவர் கேது சேர்க்கை பெற்று அமைவது மிகவும் பலகீனமான அமைப்பாகும் அப்படிப்பட்ட அமைப்பு உண்டான ஜாதகர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்தன் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் வந்தால் மன குழப்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் சோதனைகள் எல்லாம் உண்டாகிறது நேர்களே சந்தனனை பற்றி சில விஷயங்களை பற்றி உங்களிடம் கூறியிருக்கிறேன் சந்தனால் ஏற்படக்கூடிய இன்னும் பல விஷயங்களைப் பற்றியும் சந்தன திசையில் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றியும் என்னென்ன பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது என்பதை பற்றியும் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது கூறுகிறேன் நன்றி வணக்கம்